மனிதர்கள் பிறக்கின்றார்கள், கலைஞர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள், பிரம்மாக்கள் மட்டுமே அவதரிக்கின்றார்கள். அப்படி 20ஆம் நூற்றாண்டில் நம்மில் ஒரு பிரம்மாவாக அவதரித்தவர்தான் இசைஞானி இளையராஜா. நாற்பது ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் முழங்கிக் கொண்டிருந்த இந்தி மொழி பாடல்களை மறக்கச் செய்து தன் இசையால் மக்களின் உணர்வுகளை ஆட்கொண்டு ஆட்சி செய்த ராஜாதான் இசைஞானி இளையராஜா. அன்னக்கிளையில் தொடங்கி மெல்ல மெல்ல தன் இசை ராஜாங்கத்தை விரிவுபடுத்த தொடங்கினார். இந்த ராஜாவின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் மாதம் 3 மாறி அல்ல 30 மாறி மழை பெய்தது. இசையா மக்கள் மனதில் இளையராஜா என்பது பெயர் அல்ல, ஒரு உணர்ச்சி. கவலை மறக்க, பக்தி துளிர்விட, கோபம் ஆற, காதல் பிறக்க, பிறந்த காதலை சொல்ல, சொல்லிய காதலை கொண்டாட துணை நின்றது இந்த இசை ஞானியின் இசைதான். இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜா என்ற பாட்டிருக்கு. இப்படி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பிரித்து பார்க்க முடியாத அங்கமாக இடம் பிடித்தது இவரது இசை. இதற்கு காரணம் இவரது இசை மக்களிடம் ஏற்படுத்திய தாகமும் தாக்கமும். இப்படி பண்ணைபுரத்தில் பிறந்து ராஜையாவாக வளர்ந்து இசை உலகில் இசைஞானியாக அவதாரம் எடுத்தவர் இளையராஜா. நான்கு தேசிய விருதுகள், பத்மபூஷன் விருது என்று விருதுகள் பல வாங்கி குவித்தாலும் மக்களுக்கு தன் இசை விருந்தினை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் இந்த மாமேதை இந்திய சினிமாவின் ஒரு சகாப்தம்.